மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் கைஸ், சாத்தியமே இல்லாத விஷயத்தை நம்ம கண் முன்னாடி இன்னொருத்தர் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டாப் ஃபைவ் மேஜிக்கும் அதை எப்படி பண்ண போகிறாங்கன்னு ட்ரிக்ஸையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மெஜிஷியன் ஞாபகம் வந்தோடனே ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர்றது கார்ட்ஸும் பறவையும் தான். பல வருஷமா பறவையை வச்சு மேஜிக் பண்றவங்க நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். ஆனா அமெரிக்காவில் இருக்கிற டார்சி மாதிரி யாருனாலையும் மேஜிக் பண்ண முடியாது. அவர் அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுவார். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவர் என்ன பண்ணுறாருன்னு கரெக்டாக பாருங்கள். நம்மால் ஒரு இறகு எடுத்து அந்த இறகுல நெருப்பு வச்சு அந்த நெருப்பு அணையறதுக்குள்ளே ஒரு புறாவை கொண்டு வர்றாரு. அடேங்கப்பா அப்படின்னு பார்க்குறதுக்குள்ளே அந்த பறவையை ரெண்டு பறவையாக மாற்றுறாரு. இப்போ அந்த ரெண்டு பறவையுமே கூண்டுக்குள்ளே வைக்கிறாரு. இப்போ அதே மாதிரி ஒரு இறகு எடுத்து திரும்பவும் ஒரு பறவையை கொண்டு வர்றாரு. மறுபடியும் ஒரு இறகை நெருப்பாக்கி அதுலேருந்து இன்னொரு பறவையும் கொண்டு வர்றாரு. அந்த பறவையிலேருந்து ஒரு முட்டையும் எடுக்கிறாரு. இப்போ அந்த முட்டையை உடச்சி குட்டியாக ஒரு பறவையும் வெளியெடுக்கிறாரு. அடுத்து அதே மாதிரியே திரும்பியும் அந்த பேப்பரை நெருப்பில் காட்டி ஒரு கூண்டு கொண்டு வர்றாரு. அந்த பறவையை அந்த கூண்டுக்குள்ளே கொண்டு போயிடுறாரு. செகண்டு, கண்ணிமிக்கிற நேரத்தில் அந்த கூண்டை ரெண்டாக்குறாரு. இந்த மேஜிக்கோட முடிவில் அந்த பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து ஒரு பொண்ணையும் வெளியே கொண்டு வர்றாரு. இவர் இந்த ட்ரிக்ஸ் எப்படி பண்ணியிருப்பாரு வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பறவையை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரை காமிக்கிறார்ல, அந்த பேப்பர் தான் மேஜிக் பேப்பர்னு சொல்லுவாங்க. அந்த மேஜிக் பேப்பரை ஃபயர் பண்ணுறது வேற எதுக்கும் இல்லைங்க, நம்மளை திசை திருப்புறது தான். ஃபர்ஸ்ட்டு இவர் அந்த பறவையை எங்கே வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கோட்டில் மணிக்கட்டு இருக்குல்லங்க அந்த இடத்துல தான் வச்சிருப்பாரு. அந்த பேப்பர் ஃபயர் ஆகும்போது லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற கண்ணுக்கே தெரியாத நூலை பிடிச்சி இழுத்து அந்த பறவையை ரைட் ஹேண்டுக்கு கொண்டு வராரு. அதே மாதிரி அந்த பறவையை ரெண்டு கையிலையும் பிடிக்கும் போது ரைட் ஹேண்டில் இருக்கிற நூலை பிடிச்சி லெஃப்ட் ஹேண்டுக்கு இன்னொரு பறவையும் கொண்டு வராரு. இந்த சீனில் முட்டை அவரோட ஜோப்லேருந்து தான் எடுப்பார். ஆனால் அதை அவங்க கண்ணுக்கே காட்டாத மாதிரி அவ்வளோ வேகமாக எடுப்பார். பறவையை ஒரு சைடு காட்டும் போது பறவையிலேருந்து முட்டை வர்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டுக்கு முட்டையை கீழே போடுவார். இந்த சைடு அவர் திரும்பும்போது லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டுக்கு ஒரு பறவையை எடுத்து வைக்கிறது அழகாக தெரியும். அதே மாதிரி அந்த முட்டையை கீழே த்ரோ பண்ணுறதும் அழகாக தெரியும். மறுபடியும் ஒரு பேப்பர் எடுத்து அதை ஃபயர் பண்ணி தன்னோட கோட்டுக்குள்ளே இருக்கிற கூண்டை வெளியே எடுத்துட்டு வர்றாரு. அந்த கூண்டை பார்த்தோன்னே அந்த பறவையே ஆட்டோமேட்டிக்காக அந்த கூண்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். இப்போ லாஸ்ட்டாக பிளாக் ஸ்க்ரீனை வச்சு கவர் பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட காமிப்பார். அதை ஃபுல்லாக கவர் பண்ணும்போது அதை தூக்கும் போது உங்களுக்கே தெரியும் அந்த பறவைக்கு பின்னாடி நிறைய ஸ்பேஸ் இருக்கிறது. அந்த இடத்துல தான் அந்த பொண்ணு உட்காந்துருப்பாங்க. இவர் ஒரு சைடு தூக்கி அந்த பிளாக் ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ணும்போது அந்த பொண்ணு ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துருவாங்க, அந்த புறா ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். இப்படி பண்ணி தான் இந்த ட்ரிக்ஸை ஃபினிஷ் பண்ணுறாரு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த வீடியோவை பாருங்க இவர் என்ன பண்றாருன்னு. எப்படி லைட்டை ஒரு காதில் வச்சு இன்னொரு காதில் எடுக்க முடியும்? அதுவும் இல்லாமல் இவர் சாப்பிட்ட மாதிரியும் நெஞ்சு வயிறில் தொடும்போது அந்த லைட் எரியுது. அகெயின் அதை வெளியவும் எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சரி வாங்க இது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த லைட்டை பாஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறதே ஒரு ட்ரிக்ஸ் தாங்க. இந்த ட்ரிக்ஸை யார் வேணால் செய்யலாம். இது டூப்ளிகேட் தம்பு, அதுக்குள்ளே ஒரு லைட்டும் இருக்கும். அந்த லைட்டை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது லைட் எரியும். அதே மாதிரி இன்னொரு கையில் இருக்கிற விரல்லையும் அந்த தம்ப் லைட் போட்டிருப்பாரு. இந்த மேஜிக்கில் டைமிங் தாங்க முக்கியம். டைமிங் மிஸ் ஆச்சு கண்டிப்பாக மேஜிக்கே சொதப்பிடும். இப்போ இந்த மேஜிக் எப்படி பண்ணாருன்னு உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற வீடியோ, இப்ப வர்ற மேஜிக்கை வீட்டுல யாரும் தனியா ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். இதுல மெஜிஷியன் ஒரு நைஃப் வச்சு அவரோட கையை கட் பண்ற மாதிரி காமிப்பாங்க. அந்த கத்தியும் ஷார்ப்பான கத்தி தான், ஆனா அவருக்கே ஒன்றும் ஆகல. ஆடியன்ஸான நம்ம அந்த கத்தியை ஒரு சைடு இருந்தா நம்ம பாக்குறோம், இன்னொரு சைடு பார்த்தா அந்த மேஜிக் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடும். இன்னொரு சைடு இது பட்டன் ப்ரெஸ் கத்தி. அந்த நைஃபை இன்னும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணா இவரோட கை ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணியிருப்பாங்க. நம்ம கிட்ட காமிக்கும் போது அவர் கையே கட் பண்ற மாதிரி தெரியும், ஆனா அதே செகண்ட்ல அவர் அந்த நைஃபை அந்த கேப்புக்குள்ள வச்சு தான் கட் பண்ற மாதிரி காமிச்சுக்குவாரு அவரு. ஆனா அந்த கத்தி ஷார்ப்பான கத்தி தான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வாங்க நெக்ஸ்ட் மேஜிக் பார்க்கலாம். இந்த வீடியோல மெஜிஷியன் ஆடியன்ஸ்ல இருந்து ஒருத்தங்களை வர சொல்லி அவங்க கையில கண்ணாடி ஜெக்கை காமிச்சு இந்த கண்ணாடி ஜெக்கை நம்ம உடைக்க போறோம், நம்ம எல்லாம் சேர்ந்து உடைக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அதுக்கு நீங்க ஒன்று பண்ணணும், கையை ரப் பண்ணுங்க, அதாவது கையை தேய்ங்க கண்ணாடி உடையும் அப்படின்னு சொல்லி எல்லா ஆடியன்ஸையும் திசை திருப்புவார். அதே மாதிரி எல்லா ஆடியன்ஸும் கையை தேய்ச்சோடனே உள்ளே இருக்கிற ஜக்கு ஆட்டோமேட்டிக்காக உடையும். இது எப்படி பண்ணாங்க? உண்மையிலேயே ஆடியன்ஸ் கையை தேய்ச்சனால தான் அந்த ஜக்கு உடஞ்சிச்சா இல்லைங்க. இந்த வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா கையை ஜக்குக்கு மேலே கொண்டு போகும்போது தன்னோட லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற கட்டவரில் லைட்டாக ஓப்பன் பண்ணுவார். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற கட்டவருக்கு நடுவில் டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு படிமத்தை வச்சுருப்பார். டங்ஸ்டன் படிமம் கண்ணாடி மேலே பட்டோனே கண்ணாடி சுக்குநூறாக உடஞ்சிரும். அதே மாதிரி அந்த டங்ஸ்டன் படிகத்தை யாருக்கும் தெரியாமல் அந்த ஜாரில் போடுவார், அந்த ஜாரும் உடஞ்சிரும். இன்னைக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.